வெல்கம் டு எம்பவர் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேருவினுடைய சாதனைகள் பார்க்க போகிறோம். இது வந்து பேப்பர் ஒனில் ஹிஸ்ட்ரியில் நேஷனல் லீடர்ஸ் நமக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஜவஹர்லால் நேரு, காந்திஜி, அப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இது போகிற நேஷனல் லீடர்ஸை பற்றி கண்டிப்பாக சிலபஸில் டைட்டிலே கொடுத்துருப்பாங்க சப்ஹெட்டிங்கில். ஸோ அதனால் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கொஷின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின்ஸ்னுடைய மெட்டீரியல்ஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி ஃபுல் பேக்கேஜில் மெட்டீரியலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எம்பவர் அகாடமி சார்பாக. அந்த மெட்டீரியல் தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியல காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதோடு இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கொஷனுக்கு ஆன்சர்ஸ் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கொஷனுக்கான டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜவஹர்லால் நேருவினுடைய சாதனைகளை வந்து வெளிக்கொணர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவினுடைய முதலாவது பிரதமரான ஜவஹர்லால் நேரு நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுகிறார். நாட்டினுடைய ஒற்றுமையை காத்து மக்களாட்சி நிறுவனங்களை போற்றி வளர்த்து இந்தியாவின் சுதந்திரத்தை மேலும் நிலப்படுத்தினதிலுடைய இவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அதெல்லாமல் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சிக்கும் இவர் வந்து வித்திடுறாரு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமல் சுதந்திரமான அயலுறவு கொள்கை நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ வெளியுறவு கொள்கையில் வந்து பாண்டுங் மாநாட்டில் வெளியுறவு கொள்கை, பஞ்சசீல கொள்கை இதெல்லாம் வெளியிட்டிருப்பார். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இது. இதெல்லாம் வந்து காமனான ஒரு சென்டென்ஸு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஸ்டின் வந்து நமக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னா நேருவின் சாதனைகளை வெளிக்கொணர்கள் அப்படின்னு பொதுவாக கேட்டிருக்காங்க. இது வந்து இது சுதந்திரத்துக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ரெண்டு கிளாஸிஃபிகேஷனை பிரித்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற கொஷினை வந்து நீங்கள் தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும். அந்த கொஷினில் என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு நீங்கள் வந்து சர்வீஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? சரிங்களா? ஓகேங்களா? சரி, அடுத்தது நேருவினுடைய சாதனைகள் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி என்னென்னா 1920 காந்தி நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றதற்காக 21 முதன்முறையாக சிறைக்கு செல்கிறாரு. கிட்டத்தட்ட வாழ்க்கையினுடைய 9 வருஷங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிறையிலேயே இருந்திருக்காரு போராட்டத்தில், இந்திய சுதந்திர போராட்டத்தில். ஸோ அதே மாதிரி சுதந்திரத்தில் இருந்து அதாவது சுதந்திரத்திற்காக போராட்டத்தின் போது சிறையில் இருக்கும்போது என்னென்னா உலக வரலாற்றின் காட்சிகள், அதாவது கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும், அது இல்லாமல் சுயசரிதை, அவருடைய சுயசரிதையும் அங்கே இருக்கும்போது தான் எழுதியிருக்காரு. அது இல்லாமல் இந்தியாவின் கண்டுபிடிப்பு, அதாவது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ அப்படியே புக்கு இந்தியாவின் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறதுக்கு பதிலாக டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு தமிழ்லேயே எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியும், பேப்பர் அவால்வேட் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி தமிழில் அப்படி எழுதுங்க. ஓகேங்களா? கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு தமிழில் எழுதுங்க. இதெல்லாமே அவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்த படைப்புகள் அவருடைய நற்பெயரை வளர்த்தது. அது இல்லாமல் முதன் முதலாக இந்திய தேசிய காங்கிரஸை 1929 லாகூர் நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்துகிறார். 1929 ஐஎன்சி செஷனை லீட் பண்ணது நேரு தான். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் ஆகஸ்ட் 15 புதுடெல்லியில் சுதந்திர இந்தியாவின் கொடியேற்றும் தனி பொறுப்பு அவருக்கு தான் வழங்கிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் 1929 டிசம்பர் மாதம் லாகூர் காங்கிரஸ் மாநாடு கூடியது. ஸோ அந்த மாநாட்டில் வந்து பூர்ண சுவராஜ்யம் அல்லது முழு சுதந்திரம் குறித்த தீர்மானம் வந்து நிறைவேற்றுறாரு காந்திஜி, சாரி நேரு. ஓகேங்களா? ஸோ இந்த நேரு அறிக்கையை அரசு ஏற்க மறுத்தமையால் காங்கிரஸ் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவது என்ற முடிவுக்கு வந்தது. ஓகேங்களா? சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த காங்கிரஸ் வந்து அந்த சிவில் டிசோபீடியன் சிடிஎம், சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் சிடிஎம்மை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு பின் இந்தியா. ஓகேங்களா? ஸோ நேர் நவீன புதுப்பிக்கப்பட்ட இந்தியா மற்றும் முறைப்படியான மாநில திட்டம் இது கொண்டு வராங்க. அதாவது முதல் திட்டக்குழுவை உருவாக்கி முதல் 5 திட்டத்தை 1951 கொண்டு வராரு நேரு. நெக்ஸ்ட்டு தொழிற்சாலைகளின் முதலீடு விவசாயத்தை வரையறுத்தது, தொழில்களை அதிகப்படுத்துதல், வருமான வரிகள் குறை மூலம் கலப்பு பொருளாதாரத்தை உருவாக்கி அதன் மூலம் பொதுமக்களுக்கு நன்மையும் சேவையும் செய்யும் சில நுணுக்கமான தொழிற்சாலைகளான சுரங்கம், மின்சாரம், கனரக இயந்திர தொழிற்சாலைகள் தனியாரிடம் போவதை அதடுத்து அரசாங்கமே வழிநடத்த திட்டமிடுத்தினாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 1921 தான் முதல் 5 திட்டம். இதெல்லாமே சுதந்திரத்துக்கு பின்னே அவருடைய சாதனைகள். அதே மாதிரி குழந்தைகள் மற்றும் இளைஞர்களினுடைய கல்வியை மேம்படுத்துவதில் இந்தியாவின் எதிர்கால முன்னேற்றம் இருக்கிறது என்று நம்பி அவசியத்தை உணர்ந்து நேரு அதில் மிகவும் அக்கறை காட்டினார். ஓகேங்களா? அதனால தான் நவம்பர் 14 வந்து நமக்கு தெரியும் சில்ட்ரன்ஸ் டேலாம் செலிப்ரேட் பண்ணுறோம். அது இல்லாமல் நேரு தன் 5 திட்டத்தில் குழந்தைகளுக்கு பால் மற்றும் மதிய உணவு அளிக்கும் திட்டத்தை அமலாக்கினார். ஓகேங்களா? 5 திட்டத்தில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, தன் 5 திட்டத்தில் குழந்தைகளுக்கு பால் மற்றும் மதிய உணவு அளிக்கும் மிட் டே மீல் ஸ்கீம் இல்லையா, மிட் டே மீல் ஸ்கீம் வந்து உருவாக்குனாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நேரு உருவாக்கியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் கட்டாய தொடக்கக்கல்வி உத்தரவளிச்சிருக்காரு. அடுத்தது இந்து மத சட்டத்தில் ஜாதி வேறுபாடுகளை குற்றமாக பாவித்தல், பெண்களுக்கான சமூக சுதந்திரம், சட்ட உரிமைகளை அதிகப்படுத்துதல் போன்ற மாற்றங்களை உருவாக்கியது. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ரொம்ப முக்கியமான இந்த சில திட்டங்கள்லாம் மக்களுக்காக செயல்படுத்தியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து நேரு பல பிரச்சனைகளை திறம்பட
திறம்பட தீர்த்ததால் உலக பார்வையில் சமாதானப்படுத்துவதில் மன்னர் என்றும் ஐக்கிய நாடுகளில் வலுவான ஆதரவாளனாகவும் போற்றப்பட்டார். சமாதானப்படுத்துவதில் மன்னர் யாருன்னா நேரு அந்தளவுக்கு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஐக்கிய நாடுகளின் வலுவான ஆதரவாளனாகவும் போற்றப்படுகிறார். கூட்டுச்சேரா கொள்கை, அதாவது அணிசேரா கொள்கைன்னு சொல்லுவாங்க, அந்த கூட்டுச்சேரா கொள்கை அதெல்லாம் அணிசேரா இயக்கங்களை உருவாக்கி அமெரிக்க ரஷ்யா போன்ற நாடுகளுடன் நடுநிலைமை வகித்தார். போன்ற நாடுகள் எந்த நாடுகளையும் சேராமல் இரு நாடுகளுக்கும் இல்லாமல் நடுநிலை வகிக்கிறது. இந்தியா வந்து எந்த ஒரு நாடுகளுக்கூடையும் கூட்டு வைக்காது ஓகேங்களா, அப்போ நடுநிலைமை வகித்தது இரு ஓகேங்களா. அடுத்தது மனித சமுதாயத்திற்கு அணு ஆயுதங்கள் உண்டாக்கும் விளைவுகளை நன்கு அறிந்திருந்தாலும் அவை நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என கருதி அணு ஆயுத கொள்கையை நேரு அவர்கள் ஆதரிக்கவில்லை. அணு ஆயுத கொள்கையை நேரு வந்து ஆதரிக்கலை ஓகேங்களா. முக்கியமான பாயிண்ட்டு 1954 நடைபெற்ற திபெத்தின் மீதான சீன இந்திய உடன்படிக்கை பஞ்சசீல கொள்கைகளினுடைய அடிப்படையாக இருந்தாலும் பல காரணங்களால் சீனா இந்திய உறவு இன்றளவும் பிளவுபட்டுதான் காணப்படுகிறது ஓகேங்களா. இன்றைக்கு வரையுமே என்ன மிஸ்டர் மோடி கவர்மெண்ட்லேருந்து எல்லா கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் சைனீஸ் கவர்மெண்ட்டும் பிளவுபட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்களை நீங்கள் படித்து பார்த்துருக்கீங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் டிஎன்பிசி குரூப் ஒன் மைன்ஸ் பேப்பர் டூவில் இதில் பார்க்க போகிறீங்க. கான்ஸ்டியூஷன் இந்தியன் பாலிட்டியில் வருது ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த வெளியூர் நவீன இந்தியா அரசாங்கத்தை கட்டமைப்பதில் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறார் நேர் ஓகேங்களா. அன்னைக்கு பின்பற்றின அந்த வெளியுறவு கொள்கை தான் இன்றைக்கு வரும் பெரும்பாலும் 90% வெளியுறவு கொள்கையை இன்றைக்கு வரையும் பின்பற்றிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோலாம் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் அதனுடைய ரிவைஸ் பண்ண முடியுமா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதணும் நேரு பற்றியே. இது நான் கொடுத்துருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு 50% பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹின்ஸ் டெவலப் பண்ணி நீங்கள் எழுதி இந்த 9944930 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நிச்சயமாக அது பேப்பர் அவால்வேட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட், இந்த டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின்ஸ் மெட்டீரியல் தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அது மெட்டீரியல் சம்மந்தமான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் குரூப் ஒன் மெயின்ஸ்னுடைய சிலபஸை பேஸ் பண்ணியே இருக்கனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஃபர்தராக வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே. தேங்க்யூ.